ஓகே, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐ இன்னுமே பிசி அதாவது எமுலேட்டருக்கு இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நான் விளாட்றது பார்த்தீங்கன்னா எமுலேட்டர் தான் விளாடிட்டு இருக்கேன். இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நீங்கள் இதை ஃபேக்குன்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் நான் உங்களுக்கு ப்ரூஃபோட ஷோ பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு கேமை ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ரீஸ்டார்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்கள். எங்கேயுமே எரர் கோட் ரெஸ்ட்ரிக்ஷன்றது வரவே வராது. நான் கிளியராக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பை நான் லான்ச் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணுறேன் பாருங்கள். இதெல்லாம் ராங் கொடுத்து க்ளோஸ் பண்ணுறேன். ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டன் கீழே இருக்க இந்தியாவை பாருங்கள். இந்தியா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும் இது பிஜிஎம்ஐ தான், எந்த ஒரு ஃபேக்குமே இல்லைன்றது. இதோட கேம் ப்ளே தான் நீங்கள் பார்த்தீங்க. இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றத வீடியோவில் போய் பார்ப்போம் வாங்க. வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் எடுத்து ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களை தேடி வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ப்ளூஸ்டாக்ஸ் ஆப் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அதை நீங்கள் கூகுளில் போய் குரோமில் போய் சர்ச் பண்ணி ப்ளூஸ்டாக்ஸ் ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டவுன்லோட் பட்டன் எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளூஸ்டாக்ஸ் ஆப் ஈஸியாக டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை தூக்கிட்டு வந்து தனியாக எங்கேயாவது வைங்க. ஏன்னா என் டவுன்லோட் ஃபைல்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, உங்களுக்கு புரியாது. அதனால் நான் இதை தனியாக கொண்டு வரேன். ஸோ ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கோங்க, இல்லை காப்பி பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை லான்ச் பண்ணணும். இதுதான் ப்ளூஸ்டாக்ஸ் ஆப்பு. ஸோ ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை டபுள் கிளிக் ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா இதுமாரி கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டால் நவ் வரும். இன்ஸ்டால் நவ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை கொஞ்சம் டவுன்லோட் பண்ண சொல்லும். அதாவது இன்ஸ்டால் தான் அது, நெட் வேணும் அதுக்கு. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஃபைலுமே டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் பிஜிஎம்ஐ அஃபிஷியல் பேஜில் போய் ஏர்லி அக்சஸை பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் பண்ணி வச்சா தான் கேமும் உங்களால் விளாட முடியும். ஸோ உங்களுக்கு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள் பிஜிஎம்ஐ, ஏதாவது சர்ச் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்துடும். ஸோ பண்ணலாம் பேட்டில் க்ரௌண்ட்ஸ் மொபைல் இண்டியா நான் சர்ச் பண்ணுறேன். கீழே இருக்குது, இன்னும் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேயே வந்துச்சு பாருங்க ஹோம் பேஜ். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா ஏர்லி அக்சஸ் நவுன்னு இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல்லையுமே ஏர்லி அக்சஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த அக்கௌண்ட்லேயே இதை பண்ணிடாதீங்க. புது அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்னொன்று அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதில் தான் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே நான் போயிட்டு எப்பயுமே நீங்கள் ஃபோனில் பண்ண மாதிரியே பண்ணிவிடுங்க. ஸோ பண்ணாலே போதும் உங்களுக்கு ஏர்லி அக்சஸ் கிடச்சிச்சுன்ற ஒரு மெசேஜ் வந்துடும். உங்களுக்கு மெயில் கூட வர சான்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அது ஒன்றும் இன்ஸ்டால் ஆகிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நான் வர ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி தான் ஷோ ஆகும். இப்போ நீங்கள் பேட்டில்ஸ் மொபைல் இண்டியான்னு ஒரு பேஜை காட்டுறது பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இது ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் விசிபிளாக இருக்கும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் தான் கேமை டவுன்லோட் பண்ண போகிறீங்க, அதனால் ப்ளே ஸ்டோர் கொடுத்துக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் நீங்கள் ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த அக்கௌண்ட் கொடுங்க. அதாவது ஏர்லி அக்சஸ் இப்போ நான் காமிச்சிருப்பேன்ல, அந்த அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் சைன் இன் பண்ணுங்கள். ஸோ சைன் இன் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், அதை ஈஸியாக பண்ணிடலாம்.
ஓகே நான் இப்போ லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சர்ச் பாக்ஸில் போய் சர்ச் பண்ணுங்கள் பிஜிஎம்ஐன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக காமிக்குது பாருங்க கீழே. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இது டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். உங்கள் டேட்டா ஸ்பீடை பொறுத்து கொஞ்சம் லேட்டாகும், இல்லை நிறைய பேருக்கு ஸ்பீடாக வச்சுருப்பீங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஸ்பீடாக டவுன்லோட் ஆயிரும். ஸோ நான் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஏற்றி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களை தேடி வரும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். அதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தோன்னே எல்லா செட்டிங்ஸுமே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் காமிச்சிட்ருக்கு. இதை நான் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றத நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் பேக்கை செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு செலக்ட் ஆகிற ஏதாவது ஒரு கிராஃபிக்ஸ் பேக் இருக்கும் இல்லையா, 300 MB இல்லை 600 MB, ரெண்டு ஆப்ஷன் காட்டுது. ரெண்டு ஆப்ஷனில் நீங்கள் எது உங்களுக்கு செட் ஆகுமோ அந்த ஆப்ஷன் பேக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்னது இது தான். நான் பார்த்தீங்கன்னா 600 இது பேக்கேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே நீங்கள் கிராஃபிக்ஸ் பேக்கை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ண சொல்லும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதேமாரி பேட் கிரவுண்ட்ஸ் மொபைல் இண்டியா ப்ரைவசி பாலிசின்னு ஒன்று ஷோ ஆகும். இதை நீங்கள் டிஸ்அக்ரிலாம் கொடுக்க முடியாது, அக்ரி கொடுத்து தான் ஆகணும். அக்ரி கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் இன்னொன்று பேஜ் ஓப்பன் ஆகி உங்களை அக்செப்ட் பண்ண சொல்லும். ஸோ இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜில் நான் லாகின் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபேஸ்புக் இல்லாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. ட்விட்டர் எது இருந்தாலும் நீங்கள் அவங்க மோர் ஆப்ஷன் கொடுத்து வேறு ஏதாவது கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி தான். ஸோ லாகின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிளியராக. ஓகே நான் இப்போ லாகின் பண்ணிட்டேன், லோட் ஆகுது. லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பயுமே ஷோ ஆகிற அந்த பேஜ் காமிக்குது பாருங்கள். ஸோ இந்த பேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்குள்ளே ஈஸியாக கொண்டு போயிடும். இந்த ஃபுல் இதுவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபேக்கான விஷயமும் இல்லை, எல்லாமே எல்லாருக்குமே யூஸ் ஆகும். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கீழே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியன் சர்வர் தான் இதுன்ட்டு. இதை நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன், இன்றைக்கி லாகின் பண்ணுறது தான் இது. ஸோ உங்களுக்கே கிளியராக தெரியும். இப்போ பாருங்கள் கீழே எனக்கு காமிச்சிட்ருக்கு இந்தியான்ட்டு. ஓகே அதுக்கு விடுங்க. ஃபஸ்ட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரோல் செட்டிங்ஸுமே காமிச்சிட்ருக்கு சின்ன சின்னதாக, அதனால் நம்ம க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ இன்வென்டரியில் பாருங்கள் எல்லாமே என்கிட்ட இருக்குது, நான் வச்சிருந்த எல்லாமே இருக்குது, எதுவுமே மிஸ் ஆகலை. அதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ன்றத நான் மொபைலில் பண்ணிட்டேன், இதில் பண்ணல. ஏன்னா இதில் தான் இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணோம், அதுக்கு முன்னாடி அதில் பண்ணதுனால. ஓகே நான் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். ஏன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஃபஸ்ட் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அங்கே கேம் செட்டிங்ஸ்னு ஏதாவது ஒன்று இருக்கும். இது ப்ளூஸ்டாக் ஆப்பில் பண்ணுறதுனால நிறையா பக் இருக்கும்.
கேம் பிளேவே பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா இதில் விளையாடாத இருக்கிறதே நல்லது தான். ஏன்னா ஒன்றும் ஒன் வீக்கில் அதாவது மண்டே கேட்டால் பார்த்தீங்கன்னா கேம் லூப்பில் கண்டிப்பாக வந்துடும். அதுக்கும் நாங்கள் ஒரு வீடியோ போடுவோம். மறக்காமல் அந்த வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே செட்டிங்ஸில் போய் நீங்கள் அதை ஆஃப் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அது ஷோ ஆகாது. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் வேணுமோ அதை நான் வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 1080p வச்சிருக்கேன். 1080p வச்சதுக்கப்புறம் கூட எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லேக்கியாகவே இருந்தது. லேக்னா கேமில் லேக் இல்லை, கிராஃபிக்ஸே சரியில்லாத மாதிரி இருந்தது. அதனால தான், ஏன்னா இது ப்ளூஸ்டாக்ஸ் ஆப் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கேம் லூப்பில் ஆல்ரெடி பழக்கப்பட்டோம். கேம் லூப்பில் பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் கண்டிப்பாக கேம் லூப்பில் வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுவோம். நீங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.